ஆறாம் திகதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்பு. இளைஞர்களுக்கு எச்சரிக்கை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் குறைப்பு. சிகரெட்டை விட கொடிய நுழம்பு சுருள், வருடாந்தம் உயிரிழக்கு 40 லட்சம் பேர். இலங்கையில் இன்று காலை 8:30 மணி வரையிலான கடந்த 24 மணித்தியாலத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக நுரைச்சோழையில் 112 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மட்டக்களப்பில் 9.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதுடன் 6ஆம் தேதி வரை மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என மட்டக்களப்பு மாவட்ட வளிமண்டல திணைக்கள பொறுப்பதிகாரி சுப்பிரமணியம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தளம்ப நிலை தொடர்ந்தும் காணப்படுகிறது. இதனால் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்த மழையுடனான காலநிலையில் 6ஆம் தேதி வரை தொடர்ந்து காணப்படும். 7ஆம் தேதி 8ஆம் தேதிகளில் படிப்படியாக குறைந்து 9ஆம் தேதி மீண்டும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லங்கா சதோசாவில் 5 அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இவ்வாறு பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 1 கிலோ வெள்ளச்சீனி 238 ரூபாயாகவும், 1 கிலோ கோதுமை மா 279 ரூபாயாகவும், உள்நாட்டு மீன் 585 ரூபாயாகவும், தாய்லாந்து நெத்தலி 1003 ரூபாயாகவும் விலை குறைக்கப்பட்டுள்ளது. உள்ளக வளிமாசடைவினால் உலகம் முழுவதும் வருடாந்தன் 40 லட்சத்துக்கும் அதிகமானோ உயிருழக்கின்றனர் என மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவியாளர் துசித சுகதபால கூறுகின்றார். கண்டியில் நேற்று இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் நடத்த செயலாமர் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொலித்தீன் எரித்தல், வீட்டுக்குள் ஊதிபத்திகளை ஏற்றுதல், நுழம்பு சுருள்களை பற்ற வைத்தல் போன்ற செயற்பாடுகள் வீட்டின் உட்புறத்திலும் வெளியிலும் வளிமாசினை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக 100 சிகரெட்டை பற்ற வைப்பதன் மூலம் வெளிவரும் புகையில் உள்ள நச்சுத்தன்மையை விட ஒரு நுழம்பு சுருளில் இருந்து வெளிவரும் புகையிலும் நச்சுத்தன்மை பொருளின் அளவு அதிகம் எனவும் சிரேஷ்ட விரிவுரையாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.